இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு கதையை கூறப் போகிறேன். ஒரு நாள் கோகுலத்திற்கு இரண்டு வியாபாரிகள் வந்தார்கள். அதில் ஒருவரோ தேன் வியாபாரி. அவர் கொண்டு வந்த தேன் மிகவும் இனிப்பாக இருந்தது. இருப்பினும் அவரால் கோகுலத்தில் இருக்க இயலவில்லை. அவரது வியாபாரம் நஷ்டத்தை சந்தித்தது. சில நாட்களுக்குள்ளாகவே அவர் கோகுலத்தை துறந்து சென்று விட்டார். இரண்டாம் வியாபாரி மிளகாயை கொண்டு வந்தார். முதல் நாள் ஒரு கூடையை கொண்டு வந்தார். இரண்டாம் நாள் அவர் மாட்டு வண்டியை நிரப்பிக் கொண்டு வந்தார். நாட்கள் செல்ல செல்ல மதுரா முழுவதும் அவரது பேரும் புகழும் பரவியது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சென்று என் தந்தையிடம், ஏன் தந்தையே, இனிப்பான தேனை கொண்டு வந்த வியாபாரி நஷ்டத்தை சந்தித்தார், ஆனால் ஒரு மிளகாய் வியாபாரியோ மெதுவாக பணக்காரராக மாறிவிட்டார். என் தந்தை நகைத்தார். அவர் என்னிடம், இனிமையாக பேசுபவன் மிளகாயை விற்றாலும் அனைவரும் வாங்குவார்கள், ஆனால் இனிமையான தேனை விற்பவன் கடும் சொற்களை பயன்படுத்தினால் நஷ்டத்தையே சந்திப்பான் என்றார். ஆஹா, மிகவும் அற்புதமான ஒரு பதில் அல்லவா? அது சரிதானே? மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வார்த்தைகளால் தான் உயரத்தை எட்டுகிறான். அந்த வார்த்தைகளினால் தான் தோல்வியும் அடைகிறான். ஆதலால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் இனிமையாக பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும்.